ராணிப்பேட்டை மாவட்டம் உளியநல்லூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அனுமதி கிடைத்தும் வேளாண் அதிகாரிகள் பணியை துவங்காததால் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் எழுந்துள்ளது. இதனால் வேறு வழியின்றி குறைந்த விலைக்கு தனியாருக்கு நெல் மூட்டைகளை விற்பனை செய்யும் சூழல் எழுந்துள்ளதால் விவசாயிகள் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். நெல்ல போற மக்கி போச்சு முளைச்சிச்சு அதனால நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் ஒரு இது சொல்றாங்க. ஆனா எங்க ஊர் மக்கள் எல்லாருமே போயிட்டு அதிகாரிகளால பார்த்து பேசுறாங்க, கேட்டா உங்களுக்கு வரும் போங்க வரும் போன்னு சொல்றாங்களா காண்டி. ஆனா வந்த பாடல இந்த காட்டு மயில எல்லாமே கொட்டி வச்சுட்டு எல்லாமே நஷ்டமாவதா காண்டி, எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது.